ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு தோட்டம் ஒன்று வந்துருக்கு, ஒரு ஃபார்ம் ஒன்றுக்கு. இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஃப்ரெஷ்ஷான மரக்கறிகள் அண்டு பழங்கள் வாங்கலாம். இந்த ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 77 டிபார்ட்மெண்ட்டில் வந்து இருக்குது, செர்வினின்னு சொல்லி ஒரு இடத்துல. இந்த இதுதான் இந்த ஃபார்ம். இந்த அந்த விலைப்பட்டியலுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன். இன்றைக்கி என்னென்ன இதுன்னு போட்டிருக்கு, இதில் இருக்கிற மரக்கறிகள் என் விலை இதுகள்லாம் போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து புவார், இந்த பழங்கள், இந்த ஒவ்வொரு இது டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு. நான் உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு என்ன மாதிரின்னு சொல்லி. ஸோ இதுதான் இந்த ஃபார்ம். நான் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபார்முக்கு வர ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால், வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த அட்ரஸ் போடுறேன், வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த ஃபார்முக்குள்ள வந்தோன்னே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டாக முதலாவது இருக்கிறதே வந்து லீக்ஸ் தான். லீக்ஸ் வந்து எல்லாம் சின்ன இருக்குங்க, யாரோ பிடிங்கி போட்டிருக்கேன் பாரு, நாங்கள் பிடிங்கல. இந்த லீக்ஸ் வந்து இருக்குது. இது வந்து இதில் வந்து நம்மளே இந்த மரக்கறிகளுக்கு முன்னுக்கு வந்து போட் வச்சிருப்பாங்க. ஸோ இதில் போட் வைக்கலாம், அவங்க வரும்போதே எல்லாம் சொல்லி தான் விட்டது. இந்த போட் வச்சது மட்டும்தான் அந்த நாங்கள் பிடுங்கலாம். அண்ட் வந்து சின்னனாக இருக்கிறது, அதில் ஒன்றும் பிடுங்கக்கூடாது. நாங்களால் வந்து என்னென்ன மரக்கறி பழங்கள் இருக்குன்னு காட்டுறேன். நான் வந்து அதில் போட்டில் எல்லாம் போட்டிருக்கோம், வெளியே என்ன தேவையில் எடுத்தால் என்ன மாதிரின்ட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பெர்சி, உங்களுக்கு தெரியும் ரஷ், ஃப்ரெஞ்சு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறாங்கன்னு நம்மளை தெரியும். பெர்சியண்டா கிலோ வந்து 7.50 போட்டிருக்காங்க. இங்கே இருக்குது எல்லாம், புல்லோட இருக்கிறதால தெரியல. இந்த நான் கையில் ஒன்று பிடுங்கி வச்சுக்கேன் பாருங்கள், சூம் பண்ணி. இதுதான் பெர்சி, நம்மளை தெரியும். தமிழாக்கள் யூஸ் பண்ணுறதில்ல அப்படி அங்காள இன்னும் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டொமட்டோ இருக்குது. டொமட்டில் வந்து நிறைய வகையான டொமட்டோ இருக்குது. இது வந்து டொமட்டின பேர் பார்த்தீங்கன்னா டொமட்டோ ஓசியாண்டு. வந்து இது வந்து கிலோ வந்து 4.20 ரூபா. நீங்கள் 5 கிலோ எடுத்தீங்கன்னு சொன்னால் 3.50 ரூபா. காட்டுறேன் பாருங்கள் டொமட்டோ எப்படி இருக்கும்னு சொல்லி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது டொமட் சீரிஸ். இது டொமட்டில் நான் சொன்னதே உங்களுக்கு நிறைய வகையானது இருக்கும். இது கொஞ்சம் விலைக்கூடிய சீரிஸ் வந்து. இங்கே ஃப்ரெஞ்சு நாட்டாக்கள் வந்து இது வந்து ஃப்ரெஞ்சு சலாட்டுகளுக்கு போடுறது. இது வந்து இந்த பாருங்கள் குண்டு குண்டா அப்படி இருக்குன்னு. இது வந்து விலையும் கூட 7.80 ரூபா வந்து கிலோ. நிறைய வகை இருக்குன்னு சொன்னால் அதில் ஒரு வகை பாருங்கள் அப்படி இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீட்ரூட் இருக்குது. இங்கே பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பிடுங்கியிருக்கோம். நம்மளால் இது பிடுங்க கூட நான் கேட்டிங்க உங்களுக்காக, கேமரா வீடியோ எடுக்கிறக்கா உங்களுக்கு காட்டினாங்க. இது வந்து இதில் போட் போடலை, நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி இதில் போட் போடாதவர்கள் வந்து நாங்கள் பிடுங்கக்கூடாது. என்ன பிடிங்க எங்கள் கெஸ்ட்டில் போனால் அங்கே எடுக்க மாட்டாங்க. ஸோ இது காட்டியிருக்கு, இந்த பிஞ்சாக இருக்குது உங்களுக்கு காட்டியிருக்கேன். பிடிங்க வாங்க, என்ன எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன். நாங்கள் இப்போ ஆப்பிள் தோட்டத்தில் நிற்கிறோம். இதில் ரெண்டு சைட்டும் ஆப்பிள் இருக்குது, ஒவ்வொரு விதமான ஆப்பிள் இருக்குது. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா காட்டில்லாது. ஸோ ஒரு இதாக காட்டுறோம் பாருங்கள். எல்லா விதமான ஆப்பிளும் இருக்குது. இந்த நீட்டுக்கு ஃபுல்லாக அங்கே தொங்கல் மட்டும் ஒவ்வொரு விதமான ஆப்பிள், எல்லா விதமான ஆப்பிளும் இருக்குது. இப்போ ஒரு விதமான ஆப்பிளாக காட்டுறேன் பாருங்கள். இந்த இருக்கு, இது வந்து பச்சை ஆப்பிள். ஓ விழுந்துச்சு, இதாக இருக்கு. இப்படி சிவப்பு ஆப்பிள், மற்றது தனிப்பச்சை ஆப்பிள், அப்படி எல்லா ஆப்பிளும் இருக்குது. அப்படி வாங்க அங்காலையும் பார்க்கலாம் பல ஐட்டங்களை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவப்பு ஆப்பிள் வந்து இது அந்த உருளையும் இருக்கும், 5 பழம் 100 ரூபான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது சிவப்பு ஆப்பிள் வந்து இது. இங்கே பாருங்கள் இங்கே எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து சுதன்னா இல்லை என்ன செஞ்சு பண்ணிக்கிறீங்க? இல்லைடா, இதை சாப்பிடமுண்டு பார்த்தேன் மருந்து அடித்து வச்சுக்காங்கடா. எங்கள் டாக்டர் வந்து வந்து கடிச்சு ஒவ்வொரு பழத்தையும் கடிச்சு போட்டு கீழே போட்டு அணியாக ஆக்குறாங்கண்டு. முழு ஆப்பிளுக்கு மறந்து அடிச்சு விட்டான். யா இதே மாதிரி தான் நான் வந்து போன முறை வந்து இதுக்கு முறை 2 முறை வந்திருக்கேன். ஒருக்கா வந்து சும்மா வந்தனாங்க, இன்னொருக்கா வந்து இதெல்லாம் வாங்க வந்தனாங்க. அப்போயும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது ஃபுல்லாக இந்த ரெண்டு கரைக்கும் இது ஃபுல்லாக எல்லாம் ஆப்பிள் எல்லாம் கொட்டி கிடந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மறந்து அடிச்சிருக்காங்க. நார்மலாக நீங்கள் அடுத்த முறை வரும்போது நல்லா பூத்து குலுங்கிருக்கும். நீங்கள் இந்த இதுக்கு வரேன்டா, நான் முதல்ல சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் போட்டிருக்கு. நீங்கள் வந்தீங்கடா நல்லா சாப்பிட்டு வாங்கிட்டு போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரிக்கவர் இருக்குது. இந்த ஊரில் போஞ்சிக்கா பைத்தங்கான்னு சொல்லுவாங்க. அது வந்து கிலோ 2.70 ரூபா. எல்லாரும் பிடுங்கி கொண்டு நிற்கிறாங்க, அந்த போயிட்டாங்க. இப்போ நாங்கள் பிடுங்க போகிறோம், அவங்களுக்கு காட்டுறோம் அப்படி இருக்கு.
இப்போ நாங்கள் ஃப்ரோம் பாஸ் பார்த்துக்கொண்டிருக்கிறோம். இது வந்து கிலோ 8 ரூபா 50 சம் உள்ளதான் இருக்குது. வாங்க உள்ளே பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருக்குது தாளோட. இங்கே வர இதெல்லாம் கொண்டு போய் அப்படியே வதக்கி சாப்பிட்டா அப்படியே தரமாக இருக்கும் நேச்சுரலாக. இந்த பின்னர் வர சாப்பிட்றீங்க பாருங்கள் அப்படி இருக்குண்டு. கிலோ 2 ரூபா 10 சம் ஃப்ரெஷ்ஷான ஒனியன். இதில் அங்கே பெருசும் இருக்குது. நாங்கள் இல்லை இதோட ஆயிரும் தாளோட நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது ப்ரூன் பழம் இருக்குது. கிலோ வந்து 2 ரூபா 90 சம் போட்டிருக்கு. இப்போ வந்து இப்போ சமர் முடியுது தனியாக. சமர் டைமுக்கு ஃபுல்லாக நாங்கள் போன முறை வந்தனாங்க எல்லாம் ஃபுல்லாக காய்ச்சி குளிங்கி எல்லாம் கொட்டுன்னு இருந்தது. இந்த முறை வந்து பெருசாண்டி இல்லை. இது வந்து இப்போ குளிர்காலம் தொடங்கிட்டு தானே இல்லை. நாங்கள் 1-2 இருக்குது. நாங்கள் அது மட்டும் இந்த காட்டன் பாருங்க. இந்த பாருங்க இதான் இந்த ப்ரூயின் பழம். இங்கே சாப்பிட்டு வர்றேங்க. செம்மையாக இருக்கு. ஓகே, நாங்கள் இப்போ வந்து மைஸ் தோட்டம் பார்க்குறோம். சோளம் தமிழில் சாரி. பாருங்கள் ஒன்று பிஞ்சு தான் கிடாக்கு பிடுங்கி காட்டுறேன். சார் பார்த்தீங்களா? ஆனால் பிஞ்சா தான் கிடாக்கு பிடுங்கக்கூடாது. உங்களுக்கு வீடியோக்காக பிடுங்கியிருக்கேன். இந்த பாருங்கள் தோட்டத்தை சுற்றி. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பூசணிக்காய் இருக்குது. பாருங்க எந்த பெருசுண்டு, நல்ல பெரிய பூசணிக்காய் இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் பிடுங்கக்கூடாது. இது வந்து ஃபார்ம் தோட்டக்காரங்க மட்டும் தான் பிடுங்குறோம். இங்கே ஃபுல்லாக பூசணிக்காய் தான். இது வந்து நம்மளாக இல்லை, நம்ம முதல் சொன்ன மாதிரி இல்லை போட்டு வச்சுருப்பாங்க பிடுங்குறேன்டா. இல்லை போட்டு இல்லை. இந்த பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை புவாரண்டு பேரிக்காய்னு சொல்லுவாங்க, அந்த பச்சைக்காயின்னு சொல்லுவாங்க, கொய்யாக்காய்ன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது வந்து இதில் இருக்குது. கிலோ வந்து 2 ரூபா 90 சம். 5 கிலோ எடுத்தீங்கன்னு சொன்னால் 2 ரூபா 30 சம். வாங்க நான் காட்டுறேன் பிடிங்க எப்படி இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லாக புவாகம் இருக்குது. அங்கே பக்கத்தில் கத்தரிக்காய் இருக்குது. இதில் வந்து கிலோ வந்து 2 ரூபா 50 சம் போட்டிருக்குது. நான் கறிமுளகாண்டு சொல்லுவேன், கறிமுளகாண்டு குண்டு மிளகாண்டு வாங்க காட்டுறேன். ஓகே, நாங்கள் இப்போ வந்து ஒபர்ஜின் பார்க்குறோம். ஒபர்ஜின்டா ஃப்ரெஞ்சில் சொன்னேன், கத்தரிக்காய் தமிழில். இது வந்து கிலோ வந்து 10 ரூபா 80 சம். அது தோட்டம் உள்ள இருக்கு, வாங்க பாப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சலாட் போடுவாங்க. இந்த சலாட் இலே இருக்குது. எங்கேயால வந்து பச்சை கலர் இருக்குது. இப்படி எங்கேயால பார்த்தீங்கன்னா வந்து சோப்பு சலாட் ரெண்டு சலாட்டும் கொடுத்தாலும் இந்த ஃப்ரெஞ்ச் ஆக்கள் வந்து இந்த சலாட் தான் சூஸ் பண்ணுறது. ஸோ வந்து இது இந்த போட் வைக்கல, இதை பிடுங்கக்கூடாது. இப்போ தான் இந்த இதை கொடுத்தா வருது. ஸோ பெருசாக வந்து தான் பிடுங்கலாம். இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஹூர்ஜத். இது வந்து கிலோ வந்து 10 ரூபா 10 சம் ஒரு கிலோ. இப்போ தோட்டத்துக்கு பெருசாக காணும் இல்லை, நான் உண்டு உண்டு மிளகா தேடி வச்சுக்கேன். தோட்டத்தை பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் ஃப்ரைஸ் பார்க்குறோம். இதுதான் ஃப்ரைஸ் தோட்டம், ஸ்ட்ராபெரி. ஆனால் சீசனுக்கு இல்லை போல்.
கொஞ்சம் தான் இருக்கு, அதுவும் பெருசாக இல்லை. இதாக இருக்கு பாருங்க, எல்லாம் பிடுங்கிட்டாங்கள் பாருங்க, தோட்டத்தை பாருங்க சுற்றி. இங்கே பார்த்தீங்கன்னா கொங்கோம்பர் இருக்கு. கொங்கோம்பர் வந்து இங்கே கொங்கோம்பர் வந்து ஒரு பிஎஸ் வந்து 1 ரூபா 15 பைசா. இதை நாங்கள் வாங்க போகிறோம், சம்பல் போட்டு சாப்பிட்டா மணியாக இருக்கும். ஓகே காய்ஸ், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் இந்த பழங்கள் மரக்கறிகள் இந்த ஃபார்ம் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சுற்றி காட்டியிருப்பேன். இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அண்ணா, இந்த ஃபார்மை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபார்மை பற்றி, இந்த ஃபார்முக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் எல்லா விதமான மரக்கறி பழ வகைகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வேண்டலாம். பட் ஆனால் கொஞ்சம் காசு கூடத்தான், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்டு பார்த்து நீங்கள் வாண்டலாம். பிரயோசனமாக நடந்தான், வாங்க வந்து பாருங்கள், வீடியோவையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓ, அதே மாதிரி காய்ஸ், இங்கே நீங்கள் இந்த ஃபாக்குக்கு வரேன்னு சொன்னால் நான் முதல் சொன்ன மாதிரியே நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸை போடுறேன், நீங்கள் வாங்க வந்து இப்போ பார்த்து எல்லாம் வாங்கலாம். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.